ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பென். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட்ஸ் கடல் பாசி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடல் பாசி செய்கிறதுக்கு கிவியை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும், ப்ளூபெரிஸ் நல்லா கழுவி எடுத்துக்கணும். அடுத்து நல்ல இனிப்பு சுவையில் மாம்பழத்தை சின்ன சின்ன கியூப்ஸாக நறுக்கி எடுத்துக்கணும். நான் இந்த ஃப்ரூட்ஸ் கடல் பாசியில் 5 விதமான ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். 5 வேறு வேறு கலர்ஸாக எடுத்திருக்கனால பார்க்கும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். 5 டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். இனிப்பு, புளிப்பு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸாக சூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கிரேப்ஸ் வந்து இதில் சீட்லெஸ் கிரேப்ஸாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம், ஃப்ரூட்ஸ் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம கடல் பாசி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடல் பாசியை ரெடி பண்ணுறதுக்கு 1 லிட்டர் தண்ணியில் 25 கிராம் கடல் பாசியை சேர்த்துக்கணும். ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம சேர்த்து செய்யும் போது கடல் பாசி ரொம்ப தண்ணியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம சர்வ் பண்ணும்போது கடல் பாசி உடையும் போது அதில் உள்ள ஃப்ரூட்ஸும் உதிர்ந்து விழும், அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால 1 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம் கடல் பாசி சேர்த்துக்கணும். இப்போ கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் இதில் சர்க்கரை சேர்க்கணும். நான் இதில் 1 கப் அளவுக்கு வெள்ளச்சக்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து மிதமான இனிப்பு. அடுத்து இனிப்பு சுவை எடுத்து காட்டுறதுக்கு 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கணும். நல்ல இனிப்பு தூக்கலாக கடையில் வாங்குகிற மாதிரியே ஜெல்லியில் உள்ள இனிப்பு சுவை இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது கடல் பாசி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது ஒரு பாத்திரத்தில் செட் பண்ணணும். அதுக்கு நான் வைடான நல்ல அகலமான கிளாஸ் பவுல் எடுத்துருக்கேன். இதை வந்து கிளாஸ் பவுல் இல்லாட்டி ஸ்டீல் பாத்திரத்தில் ஊற்றி செட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போது இதில் எல்லா கடல் பாசியையும் சேர்த்ததுக்கப்புறம் கடல் பாசி சூடாக இருக்கும்போதே இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஃப்ரூட்ஸை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா சேர்த்து விட்டுக்கணும். இப்போது இதை ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் செட் ஆகிடும். நம்ம எந்த அளவுக்கு திக்காக செட் பண்ணுறோமோ அதை பொறுத்து கடல் பாசி செட் ஆகிற டைமும் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், கடல் பாசி நல்லா செட் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பழங்கள்லாம் சேர்த்து கடல் பாசி செய்யும்போது கடல் பாசி கொஞ்சம் திக்காக செஞ்சோம் அப்படின்னா தான் அதை சர்வ் பண்ணும்போது அதில் உள்ள பழங்கள் உதிர்ந்து விழாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கடல் பாசி பார்த்ததுமே குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆரோக்கியமானது. வெயில் காலத்தில் அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியான ஒரு ஃபுட்டும் கூட. இப்போ இதை வந்து சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி ஒரு சர்விங் பவுலில் மாற்றி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.